நீங்க பாத்துட்டு இருக்கிறது சூப்பர் சமையல். சூப்பர் சமையல் இன்னைக்கு வந்து அம்மாவும் நானும்ல சூப்பர் சமையல். நாலரை தண்ணி குக்கர்ல தான் வச்சு அது வேகறப்பவே ஒரு சொட்டு எண்ணெயும் ஊத்திட்டேன். சோ அப்படியே பொல பொலன்னு இருக்கும் அது. ஓகே. This is how I make all the கலந்த சாதங்கள். சரி. அப்புறம் வந்து வறக்கிறது முதல்ல we make a powder for that. ஆமா. இது வந்து தனியா 2 டேபிள்ஸ்பூன், ஒரு நீளமா 2 3 பட்டை லவங்க பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், துளி வெந்தயம், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் கசகசா கசகசா நல்லா 2-1 டேபிள் ஸ்பூனே போடலாம், வாசனையா இருக்கும். அண்ட் ஒரு 7-8 மிளகா, இது பாரு இது வந்து புளி, அதையும் அதுல போட்டு வறுத்துருவேன். வேணும்னா யூ கேன் ஆட் வெல்லம் இஃப் யூ வாண்ட். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு சின்ன முடி. ஓகே. சோ ஒரு என்ன ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சொன்னா தாராளமா இருக்கும். சோ இதெல்லாம் வறுத்துக்கணும். ஓகே. அப்புறம் ஐ வில் ஷோ யூ ஹவ் டு மேக் இட். சரி. அப்புறம் கத்திரிக்காய் எவ்வளவு? கத்திரிக்காய் வந்து ஒரு மேபி ஒரு 350 கிராம்ஸ். அத வந்து நல்லா குண்டு குண்டா கட் பண்ணிருக்கணும். சாம்பாருக்கு நல்லா கட் பண்ணிருக்கணும். அது மாதிரி சரி. கொஞ்சம் நம்ம தான் அது குழையாம இருக்கும். அதுவும் ப்ரிஃபரபிள் வந்து என்னன்னாக்க இந்த வெள்ளை கத்திரிக்காய், இந்த பச்சை கத்திரிக்காய் இருக்கும் பாரு, அதுவும் வரி கத்திரிக்காய், அது ரெண்டு தான் நான் போட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ யூ கேன் ஹேவ் எனி கத்திரிக்காய். இது வந்து வி ஜஸ்ட் ஃப்ரை ஆல் தி இன்கிரிடியன்ஸ். சரி. இதுக்கு வந்து என்ன வேணும்? அந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கடலை எண்ணெய் கூட ஒரு ஷாட் தான் அது. ஓஹோ. இது ஆல்மோஸ்ட் லைக் ரோ ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான். சரி சரி சரி. இது பாரு இது முதல்ல வந்து ஐ ஆட் மை இது தனியா கொண்டா. இது பட்டை, கிராம்பு, நம்பர் மிளகு, சபாஷ். இது வந்து பாரு சீரகம் அண்ட் மெந்தயம். ஓகே. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இப்ப நல்லா இட்ஸ் அரோமேடிக். அரோமேடிக். எஸ். யூ ஆட் தி உளுத்தம் பருப்பு, சபாஷ், கடலை பருப்பு. சோ ரொம்ப எண்ணெய் கிடையாது, மெயினா பவுடர்னு பண்ணிக்கிறதுனால. ஆமா ஆமா. இந்த தேங்காய் போட்டாதான் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் வரும். அதர்வைஸ் இட்ஸ் குவைட் ட்ரை பவுடர் தான். முந்திரி பருப்பு கூட கொஞ்சமா நீங்க வச்சு அரைக்கலாம். இது வந்து புளி. ஐ டோன்ட் ஆட் தி பல்ப். ஓகே. சோ இத வந்து இந்த பொடியோட வறுத்துறேன். வெங்காயம் போட்டுறேன். சபாஷ். போட்டு என்ன அது நல்ல அந்த கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும். என்ன இந்த ஷூட்லயே கொஞ்சம் இதுவாயிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸா வாசனை வருது மாஸ். இது என்ன தேங்காய் வந்து என்ன நல்ல கொஞ்சம் இதுவாயிடுதா? ஆயிடுது. இந்த ஒரு அந்த see we can feel that the moisture is gone a bit. ஓகே. அதனால இது அப்படியே பொடி பண்ணுறியா, அதுக்குள்ளே நம்ம அந்த கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். ஆமாம். அது என்ன எண்ணெய் போட்டு வரும்? எண்ணெய் போட்டு அதில் சில இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வேர்க்கடலாம் அப்போ போடணும், வாசனையாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி நல்லா ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கோர்ஸாக பொடி பண்ணி வந்திருக்கேன். ஆமாம். இப்போ வந்து இப்போ தாலி கட்டுறதெல்லாம் இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டு மிளகா பொடி வாசனை தான் வருது. அதே தான். எக்ஸப்ட் ஃபார் த பட்டை. பட்டை லவங்கம் இல்லை. என்ன எண்ணெயை போட்டு சாத்திருக்க? எண்ணெய் சாத்தலப்பா, எண்ணெய் தான் விட்டுருக்கேன். கடுகு
உளுத்தம் பருப்பு ரொம்ப ஸ்டைலா ஸ்பூன்ல எல்லாம் போடுற கையில போடாம இல்ல இதுக்கு எப்பவுமே நான் வச்சுட்டு போறேன். ஆமா ஆமா அந்த எல்லோ கலர் ஸ்பூன் எல்லோ கலர் காம்ப்ளான் ஸ்பூன் இருக்கும் இல்ல அத மாதிரி இப்ப ஸ்டைலா இது வச்சிருக்கு. இப்ப உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் கடலை பருப்பு பார்வை கேட்கிற மாதிரி கத்திரிக்காய் சொட்டும் அதனால வாண்டாமே பார்க்கறேன். இப்போ மூடி போடுறோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு தாக்கும். இந்த பொடியை இந்த பொடியை நல்லா பண்ணி வச்சுனாக்க கீப் இட் ஃபார் 10-15 நாள் வச்சுக்கலாம். அதை ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா. இது வெள்ளை போடலையோ. வெள்ளை போடல, வெள்ளை போட்டா வேற மாதிரி இருக்கும். வெள்ளை வேற மாதிரி இருக்கும். கர்நாடகால போடுற சரியா வராது. மேபி கொஞ்சமா இருந்தா போடுமோ. ஈவன் இது வைஸ் கொஞ்சமா இருக்கோ நிறைய இருக்கோ. இது என்னது? இது பாரு, நான் மாத்துல காய்ச்சின நெய் பாரு, அதுவும் போடுவியா? கொஞ்சம் அது கொஞ்சம் மேலாக போடு. சித்த வாசனையா இருக்கும். அதானே பார்த்தேன். எப்படி இதுக்கு பாரு கலர். மெட்ராஸ் விண்டருக்கு நல்லா ஒரஞ்சு ஒரஞ்சு போயிடுது பாரு. அவ்வளவு நல்லா இருக்கு. இப்படிதான் பண்ணணும். சி நம்ம மாத்துல நான் புளியோதரை மிக்ஸ் பண்ணுவேன் பாரு. இப்படிதான் இப்படிதான் பண்ணணும். அதுதான் இந்த கலக்கரத்துலையும் அது உடைய கூடாது, குழைய கூடாது. குச்சி குச்சுக்குன்னு அமைக்கணும் பண்ணேன்னு வச்சுக்கோ. அந்த என்ன சொல்றது, சாதம் வந்து நல்லா கூழாயிடும். இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையேன்னு பார்த்துருந்தேன். இல்லடா, கரெக்டாக தானே சொல்லணும் இல்லையா? உதிர உதிரா உதிர உதிரா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் தி நியூட்ரிடிவ் வேல்யூ இஸ் சேவ் வெரி டூட் இன் குக்கர். ஊட்டுடா ஊட்டு மச்சிக்கா பாத் மச்சிக்கா பாத். சரியா உப்புலாம் சரியா இருக்கா? அந்த பட்டையோட வாசனை, கிராம்பு, அப்புறம் அந்த தேங்காவோட ஒரு கிரன்ச், அப்புறம் நெய் ஆஃப்கோர்ஸ் ஆட் பண்ணது, இதெல்லாம் சேரும் போது ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. இதுல வந்து ஏலக்காய் கிடையாது. ஆமா, ஏலக்காய் போட்டா த டேஸ்ட் சோ மச் டிஃபரன்ஸ் வந்துடுறது. பட்டை போடலாம், பட்டை இஸ் குட். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ மேக் ஈவன் மை பிசிபலி பாத். ஐ ஆட் வெரி லிட்டில். அது இன்ஃபேக்ட் கிராம்பெல்லாம் பட்டை வாசனை தான் நான் வச்சுப்பேன். அதே மாதிரி தான் பண்றது. ஸோ இதே மாதிரி எல்லாரும் நல்லா பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, we will see you in another episode of அம்மாவும் நானும். சூப்பர் சமையல் சண்டே பார்க்க மறந்துடாதீங்க. X 12:30 அதே சண்டே அன்னைக்கு நைட் 8 மணிக்கு வந்து ஜி ஜெஸ்ட்ல வந்து ஹைவே ட்ரீம்ஸ் அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. We'll see you in another episode. Cheers. Bye.